வெல்கம் டு ஹனுனாஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பன்னீர் பட்டர் மசாலா. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா இப்ப பாக்கலாம் வாங்க. இது வந்து 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்ன கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதை விட சின்னதா கட் பண்ணக்கூடாது, நொறுங்கி போயிடும். அதுக்கப்புறமா இது 4 காஞ்ச வெத்தல், காரத்துக்கு தகுந்த எடுத்துக்கோங்க. இஞ்சி இந்த அளவு எடுத்துக்கணும். இதுக்கு ஒரு 7 பல்லு பூண்டு, மீடியம் சைஸ் பூண்டுனா இந்த மாதிரி 7 பல்லு, சின்னதுன்னா 8 பல்லு கிட்ட எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ்னா ஒரு 7, பெருசுனா ஒரு 4 பூண்டு போதும். அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து இந்த மாதிரி பெருசு பெருசா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம அதை வதக்கி அப்படி அரைக்க தான் போறோம், ஸோ ரொம்ப சின்னதா கட் பண்ணணும் அவசியம். இந்த மாதிரி வெங்காயமும் தக்காளி ஒரு 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி, அதுவும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இது வந்து நம்ம அரைக்கிறதுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கணும். இது வந்து ஃபைனலா போடுறதுக்கு கஸ்தூரி மெத்தி, அதாவது காஞ்ச வெந்தயக்கீரைன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு ஸ்பூன். பட்டர் தாளிக்கிறதுக்கு இதுக்கு எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது, பட்டர் தான் யூஸ் பண்ணணும். அப்புறமா நம்ம காஞ்ச வெத்தல் சேர்த்துருக்கிறதுனால சில்லி பவுடர் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். அப்புறமா 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள். இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பேன் காஞ்சிட்டு நம்ம வந்து இந்த பட்டர் சேர்த்துக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆனதும் முந்திரி பருப்பு காஞ்ச வெத்தல், இஞ்சி, எல்லாம் முழுசு முழுசா சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கிட்டு கொஞ்ச நேரம் தண்ணி ஊத்தி வேக வச்சுட்டு தான் நம்ம அரைக்க போறோம். அப்புறமா வெங்காயம், இதெல்லாம் வதங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா வதக்கிப்போங்க. இப்ப இந்த அளவு வதங்கி இருக்கு. இப்ப நான் வந்து இதுக்கு கொஞ்சம் தேவையான தண்ணி கொஞ்சமா சேர்த்துக்கோங்க, ரொம்ப வேண்டாம், ஒரு 1/4 டம்ளருக்கு கம்மியா. ஏன்னா வெங்காயத்துலயும் தக்காளிலயும் வேகும்போது தண்ணி விடும், அதனால கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம நல்லா மிக்சி ஜார்ல போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பேன் நல்லா காஞ்சிருச்சு. இது கொஞ்சமா பட்டர் சேர்த்துட்டு இந்த பன்னீர் வந்து நம்ம வந்து செமி ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஓவர் குக் ஆகக்கூடாது, ஏன்னா பன்னீர் வந்து ஓவர் குக் ஆனால் ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதனால கொஞ்சமாக லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு அப்புறமா நம்ம லாஸ்ட்டாக அந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டா அதுல சூடு ஏறினதுமே எடுத்துடணும். அது வந்து பிரவுன் கலர்ல ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு எல்லாம் அதுல போடக்கூடாது, அப்படின்னா தான் நல்லா இருக்கும். இப்ப நம்ம அடுத்து எப்படி தாளிக்கலாம்னு பாக்கலாம். பேன் நல்லா சூடானதும் இந்த பட்டர் இதுல சேர்த்துக்கலாம். நல்லா மெல்ட் ஆனதும் மசாலா வச்சிருக்கோம்ல ட்ரை மசாலா, அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனா அது கரிஞ்சிடக்கூடாது, கரிஞ்சிடாம ஆட் பண்ணணும். லைட்டா ரோஸ்ட் ஆனதுமே நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல இந்த பேஸ்ட், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிருக்கேன். இது நல்லா இது வந்து திக்கா தான் இருக்கணும், ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது. இப்ப வந்து நான் இந்த அரைச்ச மசாலா தண்ணியும் கொஞ்சமா ஒரு 1/4 கிளாஸ் அளவு சேர்த்திருக்கேன். இது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கட்டியா கிரீம் மாதிரி வரணும், அந்த மாதிரி வர வரைக்கும் இது கொதிக்கட்டும்.
இப்ப ஆல்ரெடி நான் உப்பு போட்டிருக்கேன் அந்த வெங்காய தக்காளி வேகிறதுக்கு, அதனால கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்ப இது நல்லா கிரீம் மாதிரி வரணும். பாருங்க இந்த மாதிரி நல்லா கிரீமியான கன்சிஸ்டன்சில வந்துருச்சு. இந்த மாதிரி இருந்தாலும் சப்பாத்தி இருக்கும் தொட்டு சாப்பிடலாம். இப்ப பன்னீர் இதுல சேர்த்துக்கலாம். பாருங்க பன்னீர் சேர்த்தாச்சு. இது ஆல்ரெடி செமி ஃப்ரை பண்ண பன்னீர், அதனால நீங்க வந்து ஒரு நிமிஷத்துக்கு மேல அது குக் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆயிடும். அதனால ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து ஃபைனலா இந்த கசூரி மெத்தி இருக்குல்ல, அதை வந்து காஞ்சி வந்து இது வந்து நல்லா இந்த மாதிரி கசக்கிட்டு சுத்தி துவைக்கலாம். இந்த கசூரி மெத்தி எதுக்கு சேர்க்கணும்னா, இது சேர்த்தா ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இது வந்து நார்த் இந்தியன் டிஷ் தான், பன்னீர் பட்டர் மசாலா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இது ரொம்ப நல்லதும் கூட, குளிர்ச்சி வயிறுல புண்ணு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களும் இதெல்லாம் சேர்த்து சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. இப்போ நம்ம பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி நான் பரோட்டா இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.